ஆல்ரெடி நம்ம சேனலில் சைக்காலஜி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய டாபிக்ஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே பிளேலிஸ்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சைக்காலஜிக்குனு அது வந்து தனியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேர்மாறல் எதிர்மாறல். இந்த நேர்மாறல் எதிர்மாறல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ ஒரே குறியாக வரும்போது ப்ளஸ்ஸு தான் வருது. அதே இது ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் அப்படின்னாலும் மைனஸ் தான், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னாலும் மைனஸ் தான். ஸோ இதுதான் ப்ளஸ்ஸுங்கிறது நேர்மாறல், மைனஸுங்கிறது எதிர்மாறல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே குறியாக வந்தால் நேர்மாறல், வெவ்வேறு குறியாக வந்தால் எதிர்மாறல். ஸோ இதை யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருளோட எண்ணிக்கை அதிகமானால் விலையும் வந்து அதிகமாகுது, அப்போ ரெண்டுமே அதிகமாகுது, அப்போ அது நேர்மாறல். அதே இது ஒரு வேலையோட செய்கிறதுக்கு ஆட்களோட எண்ணிக்கை வந்து அதிகமானால் அதை முடிக்கிற நாட்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகும், அப்போ ஒரு சைடு அதிகமாகி ஒரு சைடு கம்மியாகும் போது அது வந்து எதிர்மாறல். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மாடல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம், பொன்முத்து என்பவர் 10 மாதங்களுக்கு ₹650 வட்டியாக பெறுகிறார் எனில், 6 மாதங்களுக்கு அவர் பெறும் வட்டித்தொகை எவ்வளவு? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு 650, அப்போ அந்த மாதங்கள் இதை தனியாக எழுதிக்கோங்க, ரூபாயை தனியாக எழுதிக்கோங்க. இப்போ 10 மாதம் ₹650 எனில் 6 மாதங்களுக்கு, இப்போ 6 மாதம் போட்டுக்கோங்க. அடுத்து என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வட்டித்தொகையை உடனே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வட்டித்தொகை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா காலம் வந்து குறையுது, இந்த சைடு தொகை வந்து இப்போ காலம் குறையும் போதும் கொடுக்க வேண்டிய தொகையும் வந்து கம்மியாக தானே இருக்கும். 10 மாதத்தில் 650 ரூபானா 6 மாதத்தில் அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ ரெண்டு சைடும் குறையும், இப்போ குறைஞ்சதுன்னா இது வந்து நேர்மாறல், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்மாறல். இப்போ நேர்மாறல்னால் கீழே உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க 6, டிவைடட் பை மேலே உள்ள நம்பரை போட்டுக்கோங்க 10, இன்ட்டு சைடில் உள்ள நம்பரை போட்டுக்கோங்க 650. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 390. ஸோ இதுதான் ஆன்சர், இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா இன்னொரு மாடல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேர்மாறல் வந்து ஒரு சம் பார்த்துட்டோம், இப்போ எதிர்மாறல் ஒரு சம் பார்க்கலாம். 36 ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 11 நாட்களில் முடிப்பார்கள் எனில், அதே வேலையை 44 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 36 ஆட்கள் நாட்கள் வந்து 11, அடுத்து 44 ஆட்கள் நாட்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்கள், ஆட்கள் வந்து மேலே இருந்து பாருங்கள், அடுத்த இதில் வந்து கூடுது, 36 இங்கே 44 இருக்குது, இப்போ கூடுது. அடுத்து நாட்கள், நாட்கள் வந்து 36 ஆட்கள் வந்து 11 நாளில் செய்கிறாங்கன்னா 44 நாள் பண்ணும்போது நாள் வந்து குறையும், அப்போ இங்கே குறையும், இங்கே கூடுது இங்கே குறையுது, அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அப்போ மைனஸ் தானே வரும், இப்போ அது எதிர்மாறல். இப்போ எதிர்மாறலில் போடும்போது ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை போட்டுக்கோங்க 36, நேர்மாறலில் எப்படி கீழே உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டிங்களோ இதில் அதே மாதிரி மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டு 36 டிவைடட் பை 44 இன்ட்டு 11, இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர் 9 நாட்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். அது மாதிரி ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். இதுதான் நேர்மாறல் எதிர்மாறல்களுக்கான சூத்திரம், இது தெரிஞ்சிங்கனாலே போதும். அதே மாதிரி நேர்மாறல்னால் கீழே உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு போட்டு மேலே உள்ள நம்பரை டிவைடட் பையில் போடணும். அதே மாதிரி எதிர்மாறல்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டு கீழே உள்ள நம்பரை ரெண்டாவது பை போட்டு கீழே போடணும், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் வந்து இந்த மாடல் தான் வரும். இது போக சைக்காலஜியில் ஏதாவது நீங்கள் பார்க்கணும், ஏதாவது டாபிக்ஸ் பார்க்கணுன்னா கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க.